வணக்கம் காப்பர் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஒரு டூ தேர்ட்டி ஆகுது ப்ரீவியஸாக அந்த கால் வந்து செல் கால் ஸோ அந்த செல் கால் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ அந்த செல் கால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி பைக்கால் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நம்ம காப்பரை ஃபைவ் மினிட்ஸ் சாட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்தில் பார்க்குறோம் பைக் கால் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் சிக்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் செகண்ட் ஆரெட் சிக்ஸ் நைன்டி பாயிண்ட் எயிட்டீன் ஸோ ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டென் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க கேண்டில்ஸுனுடைய கலர் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்னுடைய கலர் க்ரீன் கலரில் வந்திருக்கும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ஸுனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்திருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரின்னா இப்போ ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் இல்லை அப் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் கலர் வந்து க்ரீன் கலராகவும் அதே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து ரெட் கலராகவும் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணாலே பார்த்தோன்னே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி அந்த கலர் அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு கால்ஸும் லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் பைக் ஆள் வந்து வந்திருக்கும் லைவ் மார்க்கெட்டில் அப்படியே ட்ரேடிங்ஸ் போய்கிட்டு இருக்கும்போதே பை பண்ணலாம் அப்படின்றனால தான் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பைக் ஆள் வந்து வந்திருக்கு ஸோ பைக்கால் வந்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ட்ரேடிங் வந்து அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டிருக்கு ஸோ இது ஒவ்வொரு கேண்டிலும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செட் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு கேண்டில் மூவ் பண்ணால் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைக்கணும் அதாவது எப்படி இதில் கால் ஜென்ரேட் ஆகும் எப்படி இதில் ட்ரெண்ட் மாறுறத ஷோ பண்ணும் அதை எப்படி வந்து லைவ் மார்க்கெட்டில் காட்டும் அப்படின்றத வீடியோவில் காட்டிலான்ட்டு தான் இந்த லைவ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஓப்பன் ஆகும்போது வர்றதை உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இப்போ லைவ் மார்க்கெட்டில் காப்பரில் எப்படி இந்த சிக்னல்ஸ் வந்து கால்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல நமக்கு கால் வந்து வந்திருக்கு ஸோ இன்னும் சிக்ஸ் எயிட்டி எயிட் சிக்ஸ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போது ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் வந்து வரும் ஸோ செகண்ட் டார்ட் அப்படியே டபுள் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வரும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு எப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே டார்கெட் ரீச் அவுட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது நமக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ராஃபிட்ஸ் வந்தாலே புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் நமக்கு ஆனால் இங்கே சாஃப்ட்வேர் நமக்கு ஷோ பண்ணுறது வந்து ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் டார்கெட் வந்து காட்டுது ஸோ சிக்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ சிக்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பைக்கால் வந்ததை விட டவுனில் தான் போயிட்டுருக்கு சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல பைக்கால் வந்துச்சு ட்ரேடிங் ஆகிற ரேஞ்ச் தேர்ட்டி பாயிண்ட் பாயிண்ட் தேர்ட்டி வந்து டவுனில் ட்ரேட் ஆகுது சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி தான் எப்போலாம் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் பைங் ட்ரெண்ட் வருதுன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணலான்னு என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஷோ பண்ணுறதுக்கு கேண்டில்ஸ் உடைய அதே மாதிரி செல் ட்ரெண்ட் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு செல் காலுக்கும் வரும் ஸோ இது ப்ரீவியஸாக வந்து நடந்து முடிஞ்சது தான் இருக்குது ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஷோ பண்ணலான்ட்டு தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேடிங் ஆகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பைக்கால் ஃபினிஷ் ஆனோட நம்ம வந்து செல் காலும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ பைக்காலை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் இதை ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது ப்ரீவியஸாக வந்தது செல் கால் தான் ஆக்சுவலி செல்கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஷன் தான் வந்து ஆக்சுவலி நடந்துச்சு இன்றைக்கி ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி ஆகிருக்கு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் மெயின்டெயின் ஆகிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் கால்னு சொல்லிட்டு காப்பரில் வந்து எங்களுக்கு ஷோ பண்ணிச்சு ஸோ காப்பனுடைய மூமெண்ட் வந்து எப்போ வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அது சேஞ்ச் ஆனது இப்போ தான் நல்லா வந்து ஒரு டவுன் போச்சு மார்க்கெட் அந்த டவுன் போயிட்டு ரெக்கவரி இப்போ தான் கொடுத்துச்சு அந்த ரெக்கவரி கொடுக்கும்போது தான் ஓகே இது ஒரு நல்ல ரேஞ்ச் இங்கே வந்து பை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன என்ன பாயிண்டில் பை பண்ணலானோ கால்ஸ் வந்து வந்துச்சு ஸோ நமக்கு பை கால் வந்து சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ ட்ரேடிங் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டின் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காப்பர் நமக்கு பைக்கால் வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு டூ தேர்ட்டி ஃபோருக்கு வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் மேலே ஆகுது ஸோ ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இப்போ ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஃபைவ் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல நமக்கு பைக்கால் வந்து சிக்ஸ் எயிட்டி நைன் வரைக்கும் இப்போ ட்ரேடிங் போய்கிட்ருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹார் கழிச்சு இன்னமும் வந்து ஒரு பயிங் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் தான் இருக்குது பட் ஸ்லோவாக தான் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கனால நமக்கு ஆக்சுவலி ஒன் ஹார் வந்து ஆயிடுச்சு இந்த டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆக போகிறதுக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ சிக்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு நம்ம ஆனால் டார்கெட் வந்து சிக்ஸ் எயிட்டி எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் எதிர்பார்க்குறோம் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி வரைக்கும் ஆச்சு போகணும் ஸோ இப்போதைக்கு இருக்க ரேஞ்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆக்சுவலி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு கேண்டில்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணும் ஸோ ஒன் ஹவர் வீடியோ ஃபுல்லாக ஷோ பண்ண முடியாதுன்றனால நாங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து காட்டுறோம் பட் ஆனால் லைவ் மார்க்கெட்லேயும் இப்படி தான் கேண்டில்ஸ் வந்து மூவ் பண்ணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் இது ஆக்சுவலி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் தான் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்ட வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துச்சு சிக்ஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ மூவ் பண்ணுச்சு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங்ஸ் வந்து நடக்கும் ஸோ ஒன் ஹாரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு அது நமக்கு டார்கெட் கிட்டக்க காப்பர் வந்து கொடுத்துருக்கு ஸோ பைக்கால்னுடைய ஓப்பனிங் இப்படி தான் வந்து இருக்கும் அடுத்து ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பைக்கால் ஆக்சுவலி ஓப்பன் ஆனது வந்து ஃபஸ்ட் ஆர் டைம் பிரேக் அவுட் பண்ணிச்சு சிக்ஸ் எயிட்டி எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்து ட்ரேடிங் பாயிண்ட் ஃபிஃப்டி பைசே கீழே ட்ரேடிங் போகுது ஃபர்ஸ்ட் ஆரெட் நம்ம கம்ப்ளீட் ரீச் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைக் கால் வந்து டார்கெட்ஸ் ரீச் பண்ணிச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீயஸ் டே வந்த செல் கால் சிக்ஸ் நைன்ட்டி டூ எயிட்டியில் வந்தது செகண்ட் ஆர்ட் வரைக்கும் மூவ் பண்ணிச்சு அன்னைக்கு மூமெண்ட் இன்னும் நல்லா இருந்துச்சு ஃப்ரைடே ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பைக் கால்ஸ் வந்து ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகுது ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து செல் கால் வந்துச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஆக போகுது ஸோ கால் வந்தது சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி அதுக்கு ப்ரியஸ் கால் பை கால் ஸோ அந்த பைக்கால் தான் நம்ம இன்னைக்கு லைவ்லாம் அப்படியே பார்த்தோம் டூ வந்து டார்கெட் ரீச் பண்ணுச்சு அங்கேருந்து அதே சிக்ஸ் எயிட்டி அதே ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பார்த்தீங்கன்னா அந்த பை கால் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படி சேஞ்ச் ஆன கால் தான் இப்போ நமக்கு ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு இப்போ அதே தான் டார்கெட் சொன்னது ஒன் பாயிண்ட் செவன் வந்து டார்கெட் ஃபர்ஸ்டார்ட் காட்டுது ஸோ சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவில் செல்கால் வந்தது சிக்ஸ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டியில் ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு டைம் இப்போ நைட் எயிட் டுவெண்ட்டி ஆகுது இது எப்படி அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த பையிங் ட்ரெண்டாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆனது இப்போ தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் ஒரு எயிட் கிட்டக்க தான் ஸ்ட்ராங்கான பிரேக்கவுட் வந்து கொடுத்துச்சு அது வரைக்கும் மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் ரைசிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்து இருந்துச்சு அதனுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனது இப்போ தான் ஸோ ட்ரெண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காப்பருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வந்து டைம் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த செல் கால் ஓப்பன் ஆனது பார்த்தோம் டார்கெட்ஸ் பார்த்துருக்கோம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி தான் இப்போ பைக் கால் ஓப்பன் ஆகியோ உங்களுக்கு எப்படி க்ரீன் கலரில் வந்துச்சு இப்போ உங்களுக்கு செல் காலுக்கும் அதே தான் ஸோ செல் கால் ஓப்பன் ஆகும்போது கேண்டில் ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்ன நம்ம பண்ணலாம் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன பாயிண்ட்ஸில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கிற மூலிமா டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் தான் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கலாமா விற்கலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் உங்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டர்லேயே லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு அந்த செல் கால் அந்த செல்லிங் பாயிண்ட் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஓ ஆகுது மார்க்கெட் இன்னும் அந்த செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது நமக்கு செல் கால் வந்தது எயிட் டுவெண்ட்டி பட் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இன்னும் வந்து செல்லிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுட்டு இன்னும் மார்க்கெட் வந்து பெருசாக டவுனில் இறங்கவே இல்லை அந்த செல் கால் வந்திருக்கு டவுனில் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு டவுன் ட்ரெண்ட் எல்லாமே இன்டிமேஷன் வந்துருச்சு கால்ஸ்லாம் வந்திருக்கு பட் ஸ்டில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் பாயிண்டில் தான் நிற்கிது மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலெலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நைட் மார்க்கெட் க்ளோசிங் டைம் மாதிரி அந்த டைமில் வந்து பெருசாக ட்ரேடிங் பண்ண முடியாது பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மார்க்கெட்டில் எதுவும் சடன் மூவ்மெண்ட் ஒரு நல்ல வால்யூம் ரிட்டன் ஸோ வால்யூம்ஸ் எதுவும் ஹெவியாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் ஸோ நமக்கு கொஞ்சம் வால்யூம் கிடைச்சாலே போதும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஸோ செல்கால் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு டார்கெட் அச்சீவ் பண்ண ஸோ நம்ம நைன் ஓ சொன்னோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் மூவமெண்ட் கிடைக்குதான்ட்டு ஆக்சுவலி நம்ம சொன்ன ஒரு டென் மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா மூவமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து சிக்ஸ் எயிட்டி த்ரீ தேர்ட்டி கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் நடந்துட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி த்ரீ செவன்ட்டி ரேஞ்சில் உங்களுக்கு ஓப்பன் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு இது நமக்கு மார்னிங்கில் ஒரு ஆஃப்டர்நூனில் வந்த டூ தேர்ட்டிக்கு வந்த பைக் கால் அதுக்கு முன்னாடி வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே ஸோ எப்படி தான் இன்றைக்கி காப்பனுடைய மூமெண்ட் ட்ரேடிங்ஸ் வந்து போச்சு ஸோ இதான் உங்களுக்கு காப்பர் ஃபைவ் மினிட்ஸில் நடந்த கம்ப்ளீட் ட்ரேடிங் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன என்ன பண்ணலாம் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கால்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் லைவ் மார்க்கெட்லேயே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் கேண்டில்ஸ் பைங் டன்னா க்ரீன் கலரில் வரும் அதே செல்லிங் டன்னா ரெட் கலரில் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரீம் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் மினிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அதுவுமே வந்து ஒரு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ண கொஞ்சம் ப்ரிகாஷனாக தான் பண்ணணும் இதை சப்ஸ்க்ரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ